ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கிடலேருந்து அண்ட பானி சரிக்கு டெஸ்டினி அப்சோட்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் ரெண்டு நாடு இந்தியா ஒன்று ஜப்பான் ஒன்று இந்த ரெண்டு நாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ரெண்டு நாட்லேயும் பிறந்த ஒருத்தர் நமக்கு நிறைய தகவல்கள் வந்து தரப்போகிறார் அவங்க வந்து ஒரு ஹைப்ரிட் சோல் ஹைப்ரிட் சோல்னால் என்ன முந்தின பதிவு ரெண்டு பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு தெரியுங்களா ஹைப்ரிட் சோல் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பூமியை சார்ந்தவர்கள் அல்ல சரிங்களா அவங்க வந்து முதல் பிறப்பு வேறு ஏதோ ஒரு உலகத்திலேயோ வேறு ஏதோ ஒரு பரிமாணத்திலேயோ பிறந்தவர்கள் அவங்களுடைய உலகம் வாழ போல் இல்லாமல் மாறி இருக்கும் ஒன்று இல்லை அந்த உலகம் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் அங்கே கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் இருக்கும் இன்னொன்று அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சகட்டமாக இருந்திருக்கும் இதுக்கு மேலே அவர்களுடைய முன்னேற்றமே போக முடியாது அப்படிங்கிறது அப்போ இந்த மூன்று வகையில் எது இருந்தாலுமே ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வேறு உலகங்கள் அவர்கள் அந்த ஆன்மக்கள் தேடுவாங்க அப்படி பூமிக்கு வரும்பொழுது அவங்கள வந்து ஹைப்ரிட் சோல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு ஹைப்ரிட் சோல் வந்து டாக்டர்கிட்ட புக்கினுடைய ஆத்தர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர்கிட்ட வந்து ஒரு சப்ஜெக்டாக வர்றார் அவர் வந்து இப்போது இந்த பிறப்பில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்த ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ஆன்ம உலக பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கனோ அப்படின்னு சொல்லக்கூடியது கே என்என் ஓ கனோ அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பேர் இப்போ வந்து அவருக்கு வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் இது கிடையாது இந்த ஹைப்ரிட் சோல்ஸுக்கு இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு சராசரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்கள வந்து இந்த உலகத்திற்கு வந்தாலும் கூட இந்த மனித உருவு எடுத்தாலும் கூட இந்த உடலினுடைய தன்மைக்கோ இந்த உடலுக்கும் இந்த உலகமும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் அவங்க வந்து இன்னும் பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த ஆன்மனால் இந்த உட உடம்பு கூட அவங்களால இன்னும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய மனோநிலை ஒரு ஸ்திரமான ஒரு மனோநிலை இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த உடலில் வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம் ஹைப்ரிட் சோல்ஸுக்கு வந்து இந்த உடல் பாதிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அப்போது இவரை அந்த கனோ அவரை வந்து அவருடைய ஆன்மூலக பேர் தான் பேர் அவங்க பயன்படுத்தலை இந்த கனோ அப்படிங்கிறவர் வந்து ஹிப்னோ ஹிப்னோசிஸில் படுக்க வச்சிடுறாங்க படுக்க வச்சுட்டு அவங்களுடைய அம்மாவனோட வயிற்றுக்குள்ளே ஸோ அது அதுதான் ஈஸியான ஒரு இது அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது சுகமான ஒரு டைம் இல்லையா ஸோ அந்த ஒரு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க போகும்பொழுது அதற்கு முன்னதாக என்ன போகிறோம் நம்ம அப்படியே ஆன்மூலகம் போகிறோம் அப்படியே கீழே வரும் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கீங்க அப்புறம் அப்படியே போய் நம்ம வந்து ஆன்மூலகம் போகிறோம் அப்படின்னு போகிறாங்க அப்போ போகும்பொழுது இவர்களுடைய அந்த முந்தைய பிறப்பினுடைய இறப்பு முடிஞ்சு அந்த முந்தைய பிறப்பு எங்கே பிறந்திருக்காங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்காரு அவர் அந்த இறப்பு முடிஞ்சு மேலே ஆன்மூலம் போகிறாங்க அவருடைய கைடான ஃபினஸ் அப்படின்னு ஒரு அவரை வரவேற்கிறார் அப்போது ஃபினஸ் என்ன சொல்கிறாரு உங்களை பார்த்து அப்படின்னு ஆ வெல்கம் வெல்கம் ஸோ வாங்க எப்படி இருந்தது ஜாலியாக இருந்தது ரைடு அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறப்போ இட் வாஸ் டெரிபிள் அப்படிங்கிறேன் இட் வாஸ் டெரபுல் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா நான் வந்து இந்த பூமிக்கு பூமியில் வந்து நான் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் ஸோ அதனால் நான் வந்து இந்த உலகத்தில் இந்தியா அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணேன் அதுலேயும் புவரஸ்ட்டு ஆஃப் தி புவர் ஏழையிலும் ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து போனேன் ஸோ நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சரி ஒரு கீழ்த்தனமான ஒரு வாழ்க்கை அப்படி ஏழையிலையும் எவ்வளோ பயங்கர ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு ஒன்று உனக்கு இதுக்கு இவ்வளோ சஃபரிங் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் நான் வந்து இல்லை எந்த அளவுக்கு நீ துன்பத்தை அனுபவிச்சே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன் எந்த அளவுக்கு நீ துன்பத்தை அனுபவிச்சே அப்படின்னு கேட்டால் என்னடா வாழ்க்கை வாழ்கிறீங்க நீங்கள் யாராவது வந்து ஒருத்தர் என் என்னுடைய முதல் நாள் என்ன பண்ண தெரியுமா ஒரு பெரிய பணக்கார ஒரு வந்தான் அவனுக்கு குழந்த இல்லை நான் வந்து ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு குழந்த இருந்தது என் அந்த பெரிய பணக்காரன் வந்து என் முதனாளி காசு கொடுத்துட்டான் இந்த ஏன் முதலாளி என்ன ஒன்னா ஏன் குழந்தையை தூக்கி அந்த பணக்காரனுக்கு கொடுத்துட்டாண்டா என்னடா உலகம் வாழ்கிறீங்க அவ் அவர் எல்லா கேப்ஸில் எழுதியிருக்காரு அந்த புக்கில் எல்லா கேப்டல் எழுதி அவர் அந்த சொல்லு மொழி இந்த கணம் அப்படி கையை இறுக்கி அந்த சேர்போர்ட் பிடிச்சிட்டு வராமல் என்னடா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு குழந்தையை விற்கிறதுங்கிறதுல என்னடா கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டுப்பை அவருக்கு இந்த இந்த இது இந்த நிகழ்வு நடந்தது பின்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னதாக சரிங்களா இவர் வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னதாக தான் இந்தியாவில் பிறந்திருக்கார் அப்போ நடந்த ஒரு விஷயம் அப்போது அவர் அவ்வளோ டென்ஷனாக இரு என்னடா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க குழந்தை விற்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு பொழப்பாக அது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேட்குறாரு அப்போ டாக்டர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாருன்னா இதுதான் இவருடைய முதல் பிறப்பு அப்படின்னு டாக்டர் நினச்சிக்கிறார் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறார் பரவாயில்லைங்க ஒரு ரெண்டாவது பிறப்பு தான் நீங்கள் வர்றீங்க கொஞ்சம் கஷ்டத்தை வந்து உங்களால் தாங்க முடியாமல் இருந்திருக்குமா இருக்கும் பூமி பூமி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கணும் உனக்கு யார் சொன்னால் நான் இப்போ தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சாரி சாரி தப்புன்னு நினச்சிக்காதேன் இப்போ இது நீங்கள் தானே சொன்னீங்க இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு பிறந்தேன் இப்போ இது உங்களுக்கு ரெண்டாவது பேரு தானே ஏ நான் வேறு பரிமாணத்தை சேண்டதே ஐயா அப்படின்ட்டு அப்போ தான் டாக்டர் மைக்கிள் நியூடனுக்கே தெரியுது ஒரு ஒரு ஹைப்ரிட் சோல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன மன்னிச்சிருங்க ஸோ நீங்கள் வேறு ஒரு பரிமாணத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பரிமாணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு கிடையாது பூமி வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு நான் வந்து பிறந்து வளர்ந்து பல பிறப்புகள் எடுத்தது எல்லாமே வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென்டல் வேர்ல்டு அது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ இந்த மாதிரி ஸ்கெலிட்ல் ஸ்ட்ரக்சர் அந்த உடல் அப்படிங்கிறது இருக்காது நல்லபடி நீண்டு ஒரு ஒரு அலை போல் இப்படி இருக்கிற மாதிரி ஃப்ளோயிங் பாடி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி இப்படி அந்த இந்த மிருதுவான அந்த முடி இப்படி காற்றுல பறக்கூட்டை எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படி நீண்டு அப்படி ஒரு ஃப்ளோவிங் பாடியாக இருக்கும் நல்லா அப்படி பஞ்சு போல் மிருதுவாக இருக்குமா இந்த மாதிரி எலும்பு அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் வெள்ளி இழை போல் வெள்ளி போல் அந்த ஒளிபொருந்திய உடலாக இருக்குமா ஸோ இந்த மாதிரி தான் அந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்டு என்ன பாலினம்னால் அந்த பாலினமெல்லாம் அங்கே கிடையாது அங்கே ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை தான் அந்த இடத்துல இருந்தது அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த பரிமாணத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கும் இந்த பரிமாணத்தில் வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் எப்படி இருந்தது அந்த ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அந்த இடத்துல ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப மிருதுவாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு போகிறதே தெரியாது அப்படி மிருதுவாக இருக்கும் அப்படி ரொம்ப ஜாலியாக அப்படி சாஃப்டாக போகிற மாதிரி இருக்கும் பூமியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல அப்படி கடினமான உருவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஸ் பாருங்க அதை அந்த ஷவலில் வச்சு இப்படி நோண்டி எடுத்து எப்படி இருக்கும் அப்படி குத்தி எடுக்கணும் தெரியுமா அப்படி கடினமாக இருக்கும்ல அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த பூமி அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பூமி அப்படிங்கிறது அப்போது ஸோ உங்களுடைய பூமிக்கு உங்களுடைய அந்த பழைய உலகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த பூமி எப்படி இருக்குன்னா நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம காலை சுற்றி கான்க்ரீட்டு போட்டு சிமெண்டி கலவையை கொட்டி அந்த காலம் கலஞ்சி கெட்டியாகி போச்சுன்னே எப்படி இருக்கும் காலை எடுக்க முடியாதுல்ல அந்த அளவுக்கு இந்த பூமி கடினத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல அந்த அளவுக்கு இந்த பூமி அப்படிங்கிறது வந்து கடினத்தன்மையாக இருக்குது இங்கே எனர்ஜி வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்குது எல்லாம் வெயிட்டாக இருக்குது பயங்கர ஹார்டாக இருக்குது இந்த மாதிரி ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா நான் அந்த இந்தியாவில் போய் எடுத்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிறப்பு அது ஒரு மோசமான ஒரு பிறப்புனாலும் மோசமான பிறப்பு என்னால் அது சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு அப்போது இப்போ கொஞ்சம் கூட நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா இப்போ இப்போ நீங்கள் வந்து பெட்டராகிட்டீங்களா இப்போ நீங்கள் ஜாப்பனீஸாக இருக்கீங்க இப்போ யூஎஸ் வந்துட்டீங்க இப்போ நீங்கள் பெட்டராக இருக்கீங்களானா இல்லைப்பா நான் வந்து ஒரு அளவுக்கு கோப்ப பண்ணிக்கிறக்கு ட்ரை பண்ணுறேன் பட் ஸ்டில் இருந்தாலும் நான் முடியல அப்படின்ட்டு அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த ஹியூமன் பாடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா இவ்வளோ குறை சொல்கிறாருன்னா இப்போ இந்த ஹியூமன் பாடி உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது எந்த அளவு என்ன மாதிரி தொந்தரவு பண்ணுது அப்படின்னு கேட்டால் மனுஷங்கிட்ட இம்பல்சிவ் பிஹேவியர் எதை ஒன்றும் யோசிக்காமல் தடால்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடியது மனிதனுடைய ஒரு குணமாக இருக்குது எதுக்கெடுத்தாலுமே வந்து உடலால் தான் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அவன் அவன் உடனே வந்து அந்த உடம்ப வேலை செய்ய வச்சு பார்த்துட்றான் யோசிக்கிறதே இல்லை உடனே அந்த உடம்பு வேலை செய்ய வச்சு பார்த்துறான் ரெண்டு அடுத்தது ஒரு யோசனை அனாலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிறது மனுஷங்கிட்ட கிடையவே கிடையாது சிந்தித்து ஒரு செயல் செய்கிறது அப்படிங்கிறது மனிதன்கிட்ட கிடையவே கிடையாது என்னென்னலாம் அவனுக்கு ஆபத்து விளைவிக்குமோ அது மேலே மட்டும்தான் அவன் அக்கறை வச்சிருக்கான் அவனுக்கு ஆபத்துன்னு விளைவிக்கணும்னா அது மேலே தான் அவன் வந்து நாட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஏமாத்து வேலை ட்ரெச்சரி ஏமாத்து வேலை அந்தளவுக்கு மோசமான ஒரு குணம் வந்து மனிதர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் அடிக்கிட்டே போயிருந்துருக்கிறார் அப்போ இதெல்லாம் என்னால் முடியல இதெல்லாம் வந்து டீல் பண்ணுறதுக்கு என்னால் முடியல அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுவான மனித குணம் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருந்து வந்ததுனால இது நம்மளோடதெல்லாம் மோசமாக வந்து தெரியுது பட் எனிவே அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய மென்டல் வேர்ல்டு நீங்கள் வேறு ஒரு பரிமாணத்தில் வாழ்ந்தீங்களே அந்த உலகத்தினுடைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னால் அது ரீக்ரியேட் பண்ண முடியாது பிகாஸ் மனுஷங்கிட்ட வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது அது மாதிரி சவுண்டு ரீதியாக இருக்கும் என்னால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது ஸோ முடியாது அது அது வந்து பூமியினுடைய பாஷையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சரிங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வந்தீங்க நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இருந்தீங்க ஏன் அதை விட்டு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருந்தது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எல்லோரும் நாங்கள் இடத்துல பெரிய அளவுக்கு தான் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்துட்டான் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியெல்லாம் அவன் இருந்துட்டான் ஆனால் நான் வந்து எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும் நான் நிறைய பா பார்க்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அப்போ எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய குருவான அந்த ஃபைனஸ் அப்படிங்கிற என்ன சொன்னாருன்னு ஓகே உனக்கு ப்ராடரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அந்த இடத்துக்கு போ அந்த இடம் ஒரு அட்டகாசமான ஒரு இடம் அந்த இடம் வந்து கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய ஒரு உயர்நிலையான பல ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவம் உள்ள ஆன்மாக்களை உண்டு பண்ணுவதற்கு ஏற்றார் போல் அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்று இடம் இருக்குது அங்கே அனுப்புகிறாங்க அங்கே போயிட்டு வா அப்படின்னாரு அதுதான் யா பூமி அப்படிங்குறது ஸோ அந்த மாதிரி சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க அப்போ உங்களுடைய குரு வந்து நிறைய விளக்கங்கள்லாம் தரலையா உங்களுக்கு இந்த பூமி எப்படி இருக்கும் அதுன்னு அதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க பெருசாக ஆப்ஷன்லாம் கிடையாது பெருசாக விளக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ போ கொடுத்த வேலையை செஞ்சுட்டு வா உனக்கே தெரியும் அனுபவம் தான் எல்லாமே அனுபவப்பட்டே நான் தான் உனக்கு அறிவு வரும் ஸோ அதனால் நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னாங்க அப்போ பெருசாக ஒரு டீட்டெயிலில் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன தான் ஆயிரப்போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு ஒருத்தருக்குமில்ல ஸோ இட் இஸ் இட் வாஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் நான் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் பார்த்தா இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரல இல்லை இல்லை நான் மட்டும் தான் நான் மட்டும்தான் வந்தேன் ஸோ அவங்க வந்து வரமாட்டேன்னு சொன்னாலுமே என்னை வந்து பெரிய ஆளாக தான் நினச்சிக்கிட்டாங்க நான் வந்து என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பூமிக்கு வந்து அந்த ஒரு பிறப்புலையே ஆளை விடுங்கிற சாமி நான் திருப்பிங்க வர மாட்டேன் நான் திருப்பி அங்கேயே போகிறேன்னு நினச்சிட்டேன் அப்படி தான் சொல்லவும் போயிட்டேன் நான் ஆனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் அடே நீ பெரிய பெரியாள்ப்பா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ இதை கற்றுக்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ திருப்பி நம்ம இடத்துக்கெல்லாம் வரும்போது நீ பெரிய ஆளாக திரும்பி வருவியா நிறைய வித்தியகளை கத்த பெரிய ஆளாக வருவோருக்கு அப்படின்னாங்க இன்னும் இல்லை அவங்க பூஸ்டப் பண்ணி விட்டாங்க அப்போ அதில் சரி அவங்க சொல்கிறதிலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்த பிறப்பு திருப்பி இங்கேயே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி இன்டர் டிமென்ஷனல் டிராவல் பண்ணி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஸோ இந்த மாதிரி எவ்வளவு பரிமாணங்கள் இருக்குது எந்தளவு எத்தனை நம்பர் ஆஃப் டிமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவர் ஒரே வார்த்தை ஃப்ளாட்டான அஞ்சர் தெரியாது அவ்வளோதான் ஃப்ளாட்டான தெரியாது முடிச்சிட்டார் ஒரே வார்த்தை இவர் சொல்கிறாரு இப்போ மனுஷன் இங்கே பூமி இருக்கக்கூடிய பரிமாணத்திற்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய பரிமாணம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைகளால்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எவ்வளோ தூரம் இருக்குது அந்த தூரம் இருக்கெல்லாம் சொல்ல முடியாது ஸோ மூணு பரிமாணம் தள்ளி இருக்குது அவ்வளோதான் ஸோ இங்கே வரணுன்னா நான் மூணு பரிமாணத்தை தாண்டி இங்கே வரணும் அவ்வளோதான் என்னோட இடம் இருக்குது பூமி இருக்குன்னா நம்ம மூணு பரிமாணத்தை தாண்டி நம்ம பூமிக்கு வரணும் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஏன்னா இந்த மூணு பரிமாணத்தை தாண்டி வந்தீங்களே அது எப்படி இருந்தது எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிற பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்கள் முதல் பரிமாணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒளி ஒளி லைட் அண்ட் சவுண்டு இதனாலேயும் அந்த சக்தி அந்த எனர்ஜினாலையும் பயங்கர வெடிப்பும் பயங்கர எக்ஸ்ப்ளோஷனாக ஒரு ஒரு பரிமாணமே அந்த மாதிரி இருக்கான் அவர் என்ன சொல்கிறாங்க இன்னும் அது வந்து ஃபார்ம் ஆகி முடியல அது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார்மேஷன் இன்னும் வரல ஸோ இப்போ தான் உருவாகிட்டுருக்கு அதனால அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது பரிமாணம் பார்த்தோம்னா பயங்கர இருட்டாக இருந்தது அந்த இடத்துல எதுவுமே இல்லை லிட்ரலாக எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பரிமாணம் தான் இல்லைன்னு இல்லை மூணாவது வரும்பொழுது அந்த ரெண்டாவது சொன்னது பயங்கர இருட்டாக இருந்தாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கர சூப்பரான ஒரு டிமென்ஷன் அவ்வளோ அட்டாகசமாக இருந்தது அங்கே ஃபிசிக்கல் உண்டு மென்டல் உண்டு எல்லாமே உண்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகான ஒரு பரிமாணம் அதாவது நான் வாழ்ந்திருந்த அந்த ஒரு பரிமாணத்திற்கும் உங்களுடைய யூனிவர்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த பரிமாணம் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கக்கூடியது டாக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறார் எங்களுடைய யூனிவர்ஸ் இல்லைங்க இப்போ நீங்களும் இதுக்குள்ளே தான் இருக்கீங்க நம்மளுடைய யூனிவர்ஸ் தான் சரி இப்படி இதெல்லாம் தாண்டி வந்தீங்கல்ல எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னா காலமெல்லாம் பிடிக்காது ஒரு ஃபில்டருக்குள்ளே காற்று பூந்தது எப்படி வெளியே வரும் தானே இப்படி வெளியே வந்துடும் அவ்வளோ தான் அங்கேருந்து இப்படி ஒரு எட்டு எடுத்து வச்சோம்னா இங்கே மூணு பரிமாணத்தை தானே இப்படி எட்டு எடுத்து வச்சு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறார் ஸோ இது ஒன்றும் பெரிய கால அவகாசமெல்லாம் ஒன்று பிடிக்காது இங்கே நீங்கள் வந்துடுவோம் நமக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவோம் ஆனால் அந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி இது நடக்குது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சி எனக்கு இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி புரியிற மாதிரி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆனால் ஒரு ஒரு பரிமாணங்களும் ஒரு ஒரு வட்ட வடிவம் ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்பியருக்குள்ளே இருக்குது எல்லாமே ஒரு ஒரு பரிமாணம் ஒரு ஸ்பியருக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பியர் இப்படி தாண்டி வருவோம் அவ்வளோதான் ஸோ ஒன்றை தாண்டி ஒன்றுக்குள்ளே இப்படி வர்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்று 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 ஒரு ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்போது என்ன சொல்கிறன்னா இந்த யூனிவர்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா எப்படி உங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது நான் கூட நினச்சேன் இன்னும் பல பிறப்புகள் எடுத்து நான் வந்து என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஓகே எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்த பிறப்பு நான் வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு போதும் நான் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இதை வந்து வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் ஐம் ஐம் அபவுட் டு கம்ப்ளீட் மை ஜேர்னி அப்படிங்கிறார் ஸோ நீ எவ்வளோ பிறப்பு எடுப்பாருன்னு எனக்கு தெரியல பட் அவரே சொல்கிறார் நான் ரொம்ப அதிகமான பிறப்புகள் எடுக்கணும்னு நினச்சேன் பட் அதுக்கு அவசியம் எனக்கு இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஐ எம் அபவுட் டு கம்ப்ளீட் மை ஜேர்னி லுக்கிங் ஃபார்வர்ட் டு கம்ப்ளீட் மை ஜேர்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் சொல்லி அந்த இது முடிஞ்சிருது இப்போ டாக்டர் நம்மகிட்ட என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் ஒரு ஹையர் லெவல் இன்டெலிஜென்ட் பீங்ஸ் ஸோ சும்மா ஏப்பசேப்பையானவங்கள்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரர் சோலாக கண்டிப்பாக வரதுக்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிகாஸ் அவங்க வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு மென்டல் வேர்ல்டு இன்டர்டிமென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அதற்கு உண்டான அளவுக்கு இப்போது ஒரு கடினமான ஒரு இடத்துலேருந்து கடினமற்ற ஒரு இடத்துக்கு போய் கடினமற்ற ஒரு இடத்துலேருந்து கைமையான இருக்க ஒரு இடத்துக்கு போய் திருப்பியும் கடினமற்ற ஒரு இடம் கடினமான இப்படி மாறி மாறி போகும்பொழுது நம்மளோட எனர்ஜி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டே இருக்கணும் கரெக்டு தானே இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பயணம் பண்ணக்கூடியதற்கு கால அவகாசமும் இல்லை தான கதவை திறந்த மாதிரி அப்போது ஒரு ஒரு உருவாகிட்டு இருக்க ஒரு ஒரு உலகத்தில் ஒரு மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் வைப்ரேஷன் இருக்கும் ஏதுமே அற்ற ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் கடினமான தொன்மையில் ஒரு இடமாரி இருக்கும் இந்த கால் இப்படி எட்டு வச்சு இங்கே வரணும் அப்போ இந்த ஒரு ஒரு வித்தின்ன வெரி மைன்யூட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே இத்தனை இடத்துலையும் இவங்களுடைய வைப்ரேஷனை இவங்க மாற்ற தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி இன்டர்டெமென்ஷனல் ட்ராவலர்ஸாக இருப்பாங்க ஸோ சும்மா ரேண்டமாக ஒரு ஏப்பசேப்பையான ஆளெல்லாம் நம்மளால் அந்த மாதிரி போக முடியாது அப்படிங்கிறது இதில் ரொம்ப நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் இதில் என்ன பியூட்டினா ஒரே மென்டல் வேர்ல்டு ஃபிசிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் இருக்குமானா இல்லை இது ஒரு ஒரு கேஸ் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வால்கானிக் கேஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற எரிமலைனாலான ஒரு உல உலகம் அதுக்கு பேர் என்னென்னா க்ரியான் அப்படிங்கிறாங்க வெளிப்புற தோற்றம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டு மாதிரி கடினத்தன்மையான உலகம் மாதிரி இருக்குமா ஆனால் அந்த உலகத்துக்கு உள்ளே வந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் வெறும் காற்று மயமாக தான் இருக்கும் அந்த வெறும் ஒரு மென்டல் வேர்ல்டு தான் இருக்கும் அங்கே வேறு ஒன்றுமே இருக்காது அங்கே கடினத்தன்மையாக இருக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இருக்கா அப்போ அந்த உள்ளே அந்த ஆண்மக்கள் உள்ளே வரும்பொழுது அவங்களையே அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கேஷஸ் ஃபார்மில் வந்து இவங்களை அவங்க மாற்றிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பியூர் எனர்ஜி அங்கே எண்ணங்களுக்கு மட்டும்தான் வேலை பியூர் எனர்ஜியோட அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பட் ஒரு ஒரு பூமி மாலை ஒரு ஒரு வடிவம் கரெக்டான வடிவம் இருக்குது ஆனால் அங்கே அது வந்து வெளிப்புற தோற்றம் மட்டும் கடினமான தன்மை உள்புறம் போனோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் உலகம் உள்ளதா இருக்குது உள்ளே போனோம்னா ஃபு ஃபுல்லாக மென்டல் வேர்ல்டு ஸோ இந்த மாதிரியான உலகங்களும் இந்த அண்டத்திற்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் என்னுடைய புரிதலில் வச்சு நான் சொல்லக்கூடியது இப்படி இப்படி ஆண் உலகம் இருக்குன்னா இந்த அத்தனை கணக்கற்ற கணக்கற்ற ஆண்டங்களும் அத்தனை எதுவும் நான் உலகத்துக்குள்ளே இருக்குது இப்போ ஆண்முலகம் இப்படி இருக்குது இந்த எல்லாமே இப்படி இருக்குது ஏன்னா இவங்க எல்லாமே நான் உலகத்து கூட லிங்க் ஆகியிருக்காங்க அப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது இந்த கதை துறந்தால் இப்படி பூந்து இப்படி போய் அங்கே வேணாலும் இப்படி 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 போயிட்டு வந்துக்கலாம் அப்போ மூலகம் இப்படி சுற்றி இருக்குது இந்த இடம் இப்படி இருக்குது இப்போ ஆண் மூலகம்னால் நீங்கள் இப்படி ஒரு புகை மூட்டமாக நினச்சிட்டு இங்கே பூமி இங்கெல்லாம் நிறைய கஜ கஜா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னு நீங்கள் ஆன் மூலகம்ங்கிறது ஒரு எல்லையை பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு பரிமாணம் அவ்வளோ தான் அது தனியும் ஒரு இடம் தனி ஒரு உலகம்னு நம்ம நினச்சக்கூடாது நாம் எல்லாமாவுமாக மாறக்கூடிய ஒரு இடம் தான் ஆண் உலகம்னு அப்போ இது எல்லாமே இங்கே இந்த இடத்துக்கூட கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒன்று கொன்று இருக்குது பாருங்கள் பரிமாணங்களும் உலகங்களும் இது ஒன்று கொண்டு க இன்டர்லிங்கடு அது நடந்தால் இவங்களால் ஈஸியாக உள்ளே போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வர முடியும் நம்மளுடைய ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனுடைய கான்செப்ட் தான் டிமென்ஷன்ஸ் ஒன்று கொண்டு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங் தேரியினுடைய கான்செப்ட் எனிவே இப்படி டிராவல் பண்ணும்பொழுது ஒரு ஒரு டிமென்ஷன் தாண்டி வரும்பொழுது ஆன்மாக்கள் பார்க்கக்கூடிய பொதுவான விஷயம் ஒரு ஒரு அண்டமும் ஒரு ஒரு பரிமாணமும் வேறு வேறு மாதிரி இருந்தாலுமே பொதுவான விஷயம் அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒன்று ஒளி அதாவது சவுண்டு இன்னொன்று நிறம் ஆன கலர் இந்த ரெண்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு இடத்திற்கும் ஏற்றார் போல் அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி மாறுபடும் இதை நம்ம முன்னதாகவே பார்த்துருக்கோம் கலர் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அது பழக்கத்தினாலேயும் புரிதலினாலேயும் நமக்கு வரக்கூடியது ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டு ஒன்று ஒளி ரெண்டாவது கலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பர்பிள் ப்ளூ எல்லோ ரெட்டு ஒயிட்டு இது தான் வந்து அதிகமாக இது தான் இருக்கும் ப்ராக்டிக்கலாக ஒயிட் லைட்டு இந்த இந்த நிறங்களாக மாறுபட்டு ஒரு தன்மைகளாக அந்த இடத்துல இருக்கும் இப்படி தான் அந்த இடத்துல இருக்கும் ஸோ அந்த பரிமாணங்களை தாண்டி வரும்பொழுது ஒரு ஒரு பரிமாணத்தில் நம்ம அணுவைக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ அஞ்சு ஒயிட் லைட் வந்து அந்த அஞ்சு லைட்டாக வந்து ரேடியேட் வெளியே வரும் ரெண்டாவது சவுண்டு வைப்ரேஷன்ஸ் இது ரெண்டு தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அனுபவப்படக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது யா ஸோ இதோட இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தலைப்பு முடியுது ஸோ எத்தனை பேர் உங்களை நீங்கள் அட்வான்ஸ்டு சோல் அதுலேயும் ஸ்பெஷலைஸ்டு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு எக்ஸ்ப்ளோரர் சோல் ட்ரெயினியாகவோ இல்லை ஒரு மாஸ்டராகவோ நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் எத்தனை பேர் ஹைப்ரிட் சோலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா ஒரு ஆர்வம் தான் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதோட இந்த அட்வான்ஸிங் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு முடியுது கடைசி ஒரே ஒரு தலைப்பு த ரிங் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பத்தாவது ஒன்று ஜென்ரலாக டாக்டர் நம்மகிட்ட ஒன்று பேசுகிறார் ஸோ இதோட புக்கே முடி முடிக்க போகிறோம் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸுங்கிற புக்கை வந்து நம்ம முடிக்கப் போகிறோம் யா ஸோ உண்டான கண்டென்ட் பிடிச்சிருந்திருக்கும் கன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் அவங்கள பண்ணி நன்றி شب